Hi, hello guys, ellarkum vanakkam. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்குறது வீட்ல இருந்தபடியே வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலை வாய்ப்பு தாங்க பார்க்க போறோம். இந்த ஒரு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வந்து வீட்ல இருந்து வேலை பார்க்கணும் நினைக்க கூடிய மாற்றுத் திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா வந்து இவங்க முன்னுரிமை கொடுத்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க போறாங்க. சோ ஆனா அவங்க மட்டும் கிடையாதுங்க, யாருமேனாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து பொதுவானது தான். யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருந்தாலும் சரி, ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஜாப் வந்து பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்ல நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வேலை வாய்ப்பை பார்த்தின முழு தகவல்களையும் இதில் நீங்கள் எப்பெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணி அதிகமான வருமானத்தை சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் வந்து கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இனேபிள் ஆகிற பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து சேஃப்டி பின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான சேஃப்டி பின் வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலை வாய்ப்பு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து அதிக அளவில் வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே உங்களோட வீட்டில் இருந்தபடியே வந்து வேலை பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான டார்கெட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமான வருமானத்தையும் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ டைமிங்கில் வந்து வேலை பார்க்க விருப்பம் இருக்கோ அந்த டைமிங்கை மட்டுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு வேலை வாய்ப்பை பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கம்பெனி சைட்லேருந்தும் எந்த விதமான முன்பணமும் உங்கள் கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து உங்களுக்கு அவ்வளோவா கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கூட உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை பார்த்தாலே போதுங்க, உங்களுக்கு அதிகமான வருமானம் நிச்சயமாக இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ்க்கு அவங்க எவ்வளோ பேக் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து வருமானம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வேலைவாய்ப்பில் அதிகமான முன்னுரிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் இதில் வந்து நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பேக்கிங் பண்ணாலும் சரி, ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து 10,000 to 20,000 வரைக்கும் வருமானம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து மாற்றுத்திறனாளியாக உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து வெளியில் போயிட்டு வேலையும் பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான வேலைவாய்ப்பும் இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து அவங்களும் ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த கம்பெனியில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியானது தான். இவங்க கொடுக்கக்கூடிய சேஃப்டி பின் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து ஸோ நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கெட் போடுற மாதிரி வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அது உள்ளே வந்து ஒரு 10 to 12 சேஃப்டி பின் அப்படியே வச்சு நீங்கள் வந்து அதை வந்து லாக் பண்ணிடணும். எப்பயும் போல் எப்படி உங்களுக்கு வந்து சேஃப்டி பின் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா, அதே தான் அப்படியே நம்ம இதுலேயும் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கவர் வந்து கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன கவர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா பாக்ஸஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி அப்படியே அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து வேலை வாய்ப்பில் நீங்கள் கரெக்டாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அவங்க சொல்கிற அந்த டைமிங்குள்ளே உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கும்
நீங்களும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் வரைக்குமாவது வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30,000-40,000 அதுக்கு மேலே கூட உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பேக்கிங் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடான வருமானம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்து பேக்கிங் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த ஒரு வேலை வாய்ப்புலையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்ச வயது வரும்போது வந்து 20 வந்து ஆரம்பிக்குது. ஸோ 20 கீழே உள்ளவங்களும் 40 மேலே உள்ளவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண வேண்டாம். 20-40 இந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க ஸோ பார்ட் டைமாக ஒர்க் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லிவிட்டேன் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எந்த மாவட்டத்துக்கும் வந்து கொடுக்கல, எல்லா மாவட்டத்துக்கும் பொதுவானது தான். ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எப்படிலாம் வந்து பேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிட்டேன். ஸோ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கம்பெனிலேயே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா யாருமே வந்து முன் அனுபவத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் வேலை வாய்ப்பில் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்காக அவங்களே எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் ஆரம்பிக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வேலை வாய்ப்பு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த வேலை வாய்ப்பில் வந்து சேர்ந்து அதிகமான வருமானத்தை சம்பாதிக்க விருப்பப்படுறீங்க, உங்களுடைய நேரத்தை மட்டுமே நீங்கள் வந்து செலவு பண்ணி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க விருப்பப்படுறீங்க, ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அப்ளையும் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக வந்து முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தாச்சு. கடைசியாக இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம் ஓகே காய்ஸ். ஸோ இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கம்பெனியோட இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை கிளாரிட்டியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு ஜாப் ஆஃபரை வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன மெத்தட் வந்து கொடுக்குறாங்களோ அந்த மெத்தடை தான் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. மற்ற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது லிங்க் கொடுப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து அவங்க கொடுப்பாங்க, அதுதான் நாங்கள் வந்து வீடியோவில் சொல்லி பப்ளிஷ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதனால் வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராசஸ் கொடுத்து அவங்க அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. இதை கிளியராக எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற கம்போஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியோட மெயில் ஐடியை வந்து இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மெயில் ஐடி வந்து எப்பயும் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் கிளியராக பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் லிமிட், நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன, தென் நீங்கள் என்ன ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்டேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டு பின்கோடு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது வேலையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு மேபி ஜாப் கிடைக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்டிகேப் பர்சன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டிகேப் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சாரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிசேபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் வந்து எனக்கு சரியாக தெரியலைன்னு நினைக்கிறேன். ஸோ டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா, மாற்றுத்திறனாளிகள். ஸோ அதனால் வந்து அதை கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அவங்க உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஏதாவது வந்து ப்ரூஃப் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கிளாரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு டாப்பில் கொடுத்துருக்கிற சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்பிவிடுங்க. இந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட மொபைல் நம்பர் வழியாக தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.